தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்துள்ளது. அமைச்சர்கள் முதலில் பதவியேற்றுக் கொண்டனர். அடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டசபை எம்எல்ஏக்களில் 60% பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் எனப்படும் ஏடிஆர் அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகத்தை மேம்படுத்த 1999 தொடங்கப்பட்டது. அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்யும் ஆவணங்கள், வேட்பாளர்களின் பிரமாண பத்திரங்கள் ஆராய்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. அதன்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் 234 எம்எல்ஏக்களில் 224 எம்எல்ஏக்களின் பிரமாண பத்திரங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன் வாட்ச் என்ற அமைப்போடு இணைந்து ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மீதமுள்ள 10 எம்எல்ஏக்களின் பிரமாண பத்திரங்கள் தெளிவாக இல்லை என்பதால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 224 எம்எல்ஏக்களில் 134 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. கட்சி வாரியாக கிரிமினல் குற்ற வழக்குகள் கொண்ட எம்எல்ஏக்களின் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது. இதன்படி திமுகவில் 96 எம்எல்ஏக்களும், அதிமுகவில் 15 எம்எல்ஏக்களும், காங்கிரஸில் 12 எம்எல்ஏக்களும், பாஜகவில் 2 எம்எல்ஏக்களும் கிரிமினல் குற்ற வழக்குகள் கொண்டவர்களாக உள்ளனர். விசிகவில் 3 பேரும், சிபிஐயில் 2 பேரும், பாமகவில் 4 பேரும் கிரிமினல் குற்ற வழக்குகள் கொண்டவர்களாக உள்ளனர் என கூறப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்றத்தில் 57 எம்எல்ஏக்கள் மீது கொலை, கொலை முயற்சி உள்ளிட்ட தீவிர கிரிமினல் வழக்குகள் உள்ளன என்றும், திமுகவில் 39 பேர் மீதும், அதிமுகவில் 5 பேர் மீதும், காங்கிரஸில் 6 பேர் மீதும், பாமகவில் 3 பேர் மீதும் உள்ளன. மேலும் பாஜகவில் 2 பேர் மீதும் தீவிர கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசிக, சிபிஐ ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்களில் தலா ஒருவர் மீது தீவிர கிரிமினல் குற்ற வழக்குகள் உள்ளன என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.